K. Navas Kani ji. Please be brief. मुझे टोकने की आवश्यकता ना पड़े. नंदी. மன்முக அவைத்தலைவர் அவர்களே, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திருத்த மசோதா 2024 மீதான விவாதத்திலே பங்கேற்று உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கு எதிரான அரசு, சுற்றுச்சூழலுக்கு எதிரான அரசு, இயற்கைக்கு எதிரான அரசு என்பதற்கு மற்றும் ஒரு சான்றாக இந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் சிதைக்கப்படுவதை இலகுவாக்கும் இந்த மசோதாவை முற்றிலுமாக எதிர்க்கின்றேன். இந்த மசோதா குற்றங்களை சட்டப்பூர்வமாக்கும் மசோதாவாக பார்க்க முடிகின்றது. இந்த அரசு ஆட்சி அரங்கினில் அமர்ந்ததிலிருந்து பல சட்டங்களை நீர்த்து போக செய்து குற்றங்களை இலகுவாக்கக்கூடிய வண்ணம் திருத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இப்பொழுது கையிலே எடுத்திருக்கும் இந்த மசோதா மனிதனின் அடிப்படை வாழ்வாரத்தை மையப்படுத்தியது. இன்று நீர் மாசுபடுவதை நான் தடுக்காவிட்டால், கடுமையான சட்டங்களின் மூலம் இந்த இயற்கை வளத்தை அழிப்பவர்களை நாம் தண்டிக்காவிட்டால், நாளைய தலைமுறைக்கு துரோகம் இழைத்தவர்களாக மாறிவிடுவோம். இது போன்ற சட்டங்களின் மூலம் குற்றம் இழைப்பவர்களுக்கு நீங்கள் சலுகைகளை வழங்கினால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. இந்த மசோதா இயற்கைக்கு எதிராக குற்றம் இழைப்பவர்களின் குற்றத்தின் தீவிர தன்மைக்கும் அதற்கு வழங்கப்படும் தண்டனையின் தன்மைக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இல்லாத அளவுக்கு இலகுவாக்கி இருக்கின்றது. அதனை நீங்கள் அனுமதித்தால் சுற்றுச்சூழலின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான தண்ணீர் மேலும் மாசுபடுவதை நீங்கள் ஊக்குவிப்பதாக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தின் மூலம் இந்த அரசு வழக்கம் போல அதிகார குவிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசினுடைய அதிகாரங்கள் சில பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. இந்த அரசு இயற்றக்கூடிய அத்தனை சட்டங்களும் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பிற்கு கொண்டக்கூடிய சட்டங்களாகவே சட்ட திருத்தங்களாகவே இருக்கின்றது. நீர் மாசுபடுவதை தடுப்பதும் அந்த குற்றத்திற்கான தண்டனையை வழங்குவதும் இயற்கையை பாதுகாப்பதும் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்தால் அதில் முழுமையான வெற்றியை காண முடியும். தற்போதுள்ள சட்டப்பிரிவு 21 மாநில அரசும் மாநில வாரியங்களும் இதற்கான அதிகாரங்களை பெற்றிருக்கின்றன. ஆனால் நீங்கள் செய்யும் சட்ட திருத்தத்தின் மூலம் அனைத்து அதிகாரங்களையும் பிரிவு 25, பிரிவு 26, மேலும் பிரிவு 27 ஆகியவற்றில் கொண்டு வந்து அனைத்தையும் மையப்படுத்தியிருக்கிறீர்கள். இயற்கைக்கு எதிரான பிரிவுகள் எல்லாம் நீர்த்தி போக செய்கின்றீர்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பாதிப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு வழங்கும் தண்டனை விட அவர்களுக்கு வழங்கும் தண்டனை விலக்குகள் அதிகமாக முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இந்த அரசின் நோக்கம் அட்ஜுடிகேட்டிவ் ஆபீசர் என்ற பதவியை கொண்டு அதன் மூலம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இதனை வைத்திருக்க முயற்சிக்கிறது. அந்த அதிகாரி ஒன்றிய அரசின் அதிகாரியோ அல்லது மாநில அரசின் அதிகாரியோ இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மாநில அதிகாரி தீர்ப்பளிக்கும் அதிகாரியாக இருக்க முடியாது என்பதை தீர்மானிக்க ஒன்றிய அரசின் முழுமையான ஒருதலை பட்சமான அதிகாரங்கள் இந்த சட்டத்திருத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மேலும் இந்த மசோதாவின் பிரிவு 45C படி தீர்ப்பளிக்கும் அதிகாரியின் எந்த ஒரு செயலையும் எந்த முடிவையும் எதிர்த்து நேரடியாக தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரும் நிறுவனம் செய்யும் நீர் மாசுபடுத்துவதை எதிர்த்து ஒரு சாமானியன் மேல்முறையீடு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தை நாட வேண்டியது என்பது மிகவும் ஆபத்தானது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து ஒரு சாமானியன் எவ்வளவு தூரத்திற்கு செல்ல முடியும் என்ற வரையறையை இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆகக்கூடிய பெரும் பொருளாதார செலவை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நீர் மாசுபடுவதை தடுப்பதற்கு தனியாக தீர்ப்பாயத்தை கொண்டு வர இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். இந்த மசோதாவில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தண்டனையில் 2 முதல் 7 வரை சிறை தண்டனை என்பது மிக சிறிய தண்டனையாகவும் ஒரு தெளிவற்ற தண்டனையாகவும் இருக்கின்றது. இயற்கைக்கு எதிராக செயல்படும் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் மீது இந்த அரசு இவ்வளவு சிறிய தண்டனை மட்டும் கொடுப்பது முறையானதல்ல. ஏற்கனவே கடுமையான தண்டனைகள் இருக்கும் போதே நீர் மாசுபடுவதை தடுக்க முடியாமல் இல்லை, தண்டனையை குறைப்பது வந்து சரியாக இருக்காது. பாலித்தீன் வீசுவதில் தண்டிக்கப்படுவதாக இதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருபுறம் பாலித்தீன் தயாரிக்க அனுமதித்து விட்டு அதை பயன்படுத்த கூடாது என்றால் எப்படி முடியும்? இதற்காக தொழிற்சாலைகள் மீது தடை விதிக்காமல் பொதுமக்கள் மீது அபராதம் விதிப்பது சரி கிடையாது. 1986 சட்டப்படி எந்த ஒரு நதியிலும் தொழிற்சாலை கழிவுகள் மாசுபடுத்தப்பட்டால் அது மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று உள்ளது. அதன்படி எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? இந்த சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதுபோல குற்றம் இழைத்தவர்களுக்கு விதிக்கப்படும் அவதார தொகை 20 லட்சமாக இந்த அரசு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்லாத சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினால் பாதிப்படைந்த மக்களுக்கு நிவாரணத்தையும் குற்றம் இழைத்தவரிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். கங்கையை தூய்மைப்படுத்த இந்த அரசு 12,000 கோடி செலவிடப்பட்டது. ஆனால் தற்போது வரை கங்கை நதி மாசடைந்த நிலையில் தான் உள்ளது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றார்கள். அப்படின்லாம் இந்த அரசு செலவு செய்ததாக கூறப்படும் 12,000 கோடி என்னானது? கங்கையை தூய்மைப்படுத்த நீர்வரத்தை அதிகப்படுத்தினாலே போதுமானது என்று
சொல்கிறார் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் கொண்ட பேராசிரியர் பி டி திரிபாதி என்பவர். வட மாநிலங்கள் பலவற்றிலும் கங்கை நீர் ஓடுகிறது, ஆனால் பிரதமர் மக்களவை தொகுதி என்பதால் வாரணாசியில் மட்டும் அது அதிக கவனம் பெறுகிறது. கங்கையை அரசால் சுத்தம் செய்ய முடியவில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளது. அதில் ஒன்று, மத்திய ஜல்சக்தி துறை சார்பில் சுற்றுப்புற பாதுகாப்பு சட்டம் August 2021 படி அமைக்கப்பட்ட கங்கை என்எம்ஜிசி நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா மத்திய அரசின் முக்கிய திட்டமான என்எம்ஜிசிக்கு பெரும் சவாலாக இருந்தது. பல்வேறு வகையில் கங்கையில் கலக்கும் அசுத்தமான நீர் இப்போ பிரச்சனையை சமாளிப்பதற்காக உத்தரப்பிரதேசம் மதுராவில் சோதனை முறையில் ஒரு திட்டம் அமலாக்கப்பட்டது. இதில் கங்கையின் அசுத்தமான நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் அதை தொழிற்சாலையில் பயன்படுத்த திட்டமிட்டது. இதனால் என்ன பலன் ஏற்படுது, இது எவ்வளவு செலவானது என்ற நிலையை தெரிவணும். வட மாநிலத்தில் கங்கையின் மீதும் காட்டக்கூடிய அக்கறை மத்திய அரசு தென்னிந்தியாவில் காவிரி மீதும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே கங்கை போல் சபாபதி ஜி